தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எள்ளுருண்டை. நல்லா முறுமுறுன்னு ஆயில் இல்லாத முறுமுறுன்னு எள்ளுருண்டையை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். செம டேஸ்டான ஹெல்த்தியான எள்ளுருண்டை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான பொருள், நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி வந்துட்டு நான் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு நிழலில் காய வச்சுருக்கேங்க. ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சி போய் இருக்கக்கூடாது, முறுமுறுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ரெண்டாவது நான் வெள்ளம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சர்க்கரை எது இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை கலர் எள்ளு எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை மிக்ஸில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பொட்டுக்களையும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அரிசி நான் அரைச்சி வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா, ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கல, கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிருக்கேன். இது வந்து பொட்டுக்கிழ மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எள்ளை வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுருக்கேன் நான், அது ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சிருங்க. உங்களுக்கு எள்ளு வாய்க்கு வரணும், ரொம்ப பவுடர் அடிச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதனால் இல்லைன்னா அப்படியே முழுசாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து இந்த அரிசி பொட்டுக்கடலை மாவு எள்ளு வேணா நீங்கள் இதில் நீங்கள் தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம், நான் தேங்காய் பூ போடலை. கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளத்தை பாக வச்சுக்கலாம், சட்டியில் போட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போதும். தோசை கரண்டியை திருப்பி வச்சு இந்த மாதிரி கிளறிக்குங்க, ஏன்னா கலருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் தண்ணிக்குங்க. வடிகட்டியாச்சு, இதை எடுத்து மறுபடியும் ஊற்றி பாகாச்சிக்கலாம். போதும், இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பாவு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பதத்துலேயே நம்ம வந்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு நல்லா கிளறிக்கலாம், கட்டி இல்லாமல். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இறுகிடும், அப்படி எடுத்து நம்ம வந்து உருண்டை பண்ணிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நல்லா உருட்டி உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்னும் சின்ன தவி போடுறேன், பெருசாக போட்டு சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதில் நான் குட்டி குட்டியாகவே போடுறேன். இப்போ ஊட்டி வச்சிட்டேன். இந்த பேனில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. இதில் வந்து எல்லா உருண்டையும் வேணும் அடிக்க வச்சிடலாம்.
இப்போது இதை 350 டிகிரிஸில் 20 மினிட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம வைக்கிற மாதிரி வச்சுப்போம். இதை எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. திருப்பி போட்டு மண்டி உள்ளே வச்சிடலாம். எள்ளு ரெண்டு தயார். நன்றி.